ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து ஆசியாவில் அதிகமாக சம்பளம் வாங்குற மூணு ஆர்டிஸ்டாமா, அது மூணாவது ரேங்க் இருக்கார் அவர். ஆசியாவில் ஆசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறது அந்த மூணாவது ஆள் இருக்கார். இது கைதரன் சூப்பர். அவர் எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும்ல, அங்கே வாங்க. ஒவ்வொரு கேள்விக்குறி 1976 ஏப்ரல் மாதம் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். சேலம் மகரேஷியோட கதையை வாங்கி பஞ்சனா ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணார். கம்ப்ளீட்டாக நாங்கள் நாகர்கோவில் போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு படத்தில் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி படம் ரிலீஸ் ஆச்சு. நல்லா ஞாபகம், நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த வில்லன் நல்லவனை போல் இதை மூஞ்சி பாருங்கள், நல்லவனை போல் இருக்கின்ற வில்லன் ஸ்ரீலோரை பொம்பளை போலிக்கு அது என் வேஷம். ரஜினி வந்து வில்லன்மாக இருக்கிறா, ரொம்ப நல்ல கேரக்டர். இப்போ அந்த வில்லன் வேஷம் நான் பண்ணேன், ரஜினி அந்த வேஷம் பண்ணார். படம் முடிஞ்சுது. அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் தெரியும், 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா படம் முடிக்கலாம். ரோசாப்பருக்கு வந்து 100வது படம் 9 லட்சம் ரூபாய் நெகட்டிவ், வெறும் 9 லட்சம் ரூபா படத்தை 100வது. இன்றைக்கி எல்லாம் 100 கோடி 500 கோடிக்கு படம் கிடையாது, வெறும் 9 ரூபா எடுத்தது. அப்போ இந்த பூமனாவது கேள்விக்கெல்லாம் அதிகமாக போனீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் படத்தை முடிச்சிருப்பாங்க. 50 நாள் எங்களுக்கு பெரிய ஓட்டம் அது. செங்கல்பட்டில் வந்து சென்ட் ஜான்சன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து விஜயானந்த் ஒரு பையன் படங்கள் நடிச்சிருந்த பையன், இதை பார்த்து பாபுக்கான் என் சாட்சி, அவன் கூட வந்த பாபு முத்துராம் சார் நாங்கள்லாம் அந்த சென்ட் ஜான் ஸ்கூலுக்கு, அதாவது காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் சவுத் ஃபேசிங் கதவு உள்ளே போனோடனே ரஜினி வந்திருக்கான்னு நம்ப மாட்டேங்க சார், ரத்தமும் சதையுமா நம்ம குடும்பம் தூரத்தை நடினா வர்றான்னா. நான் எல்லாம் பழைய ஆக்டர் தானே, ஜனங்களை பொறுத்த நான் பழைய ஆக்டரு. ரத்தமும் சதையுமா அழுக்கோட தாடியோட கருப்பாக ஒரு ஆள் நம்ம ஜாதி வந்துட்டான்னு விசிலாக அடிக்கிறாங்கப்பா, பயங்கர விசில் அடிக்கிறாங்க. நான் போனேன் முத்துராம மரியாதை முன்னிட்டு, ரஜினியை பேசு ரஜினியை பேசினாங்க. முத்துராம சார் சிவகுமார் பேசிய பிறகு ரஜினி பேசுவேன்னாங்க. நான் மைக் வாங்கினேன், ரஜினியை பேசிய பிறகு தேவைப்பட்டால் நான் பேசுகிறேன், இல்லாவிட்டால் வணக்கம் பேசிட்டு போய்விடுவேன். அவர் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் முத முதல் மைக் பிடிக்கிறாரு. பாபு உட்காந்துருக்கலாம், முத்துராம சார்லாம் இருக்கிறோம், மைக் பிடிச்சாரு, பேசி ஆகணும்ல. இது வந்து நான் என்ன முத்துராம சார் வந்து நான் ஐயோ இவ்வளோ நான் ரொம்ப ஐயோ வணக்கம் இதுதாங்க ரஜினி பேசுவேன் இப்படிலாம் பேசினார். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறார், அவர் கண்ணசவிக்கு கோடிக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு எங்கிட்ட சொல்லுவாருங்க, ஐயா நீங்கள் வந்து ரஜினிக்கு விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் இல்லை நேசம் அவர் தான் பண்ணிக்கணும், விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னேன் ரஜினிக்கு இங்கே எழுதியிருக்கடா, இங்கே எழுதியிருக்குது டாப்பர் போன எதுக்கு எந்த கொம்பனும் அதை நிறுத்த முடியாது. 14 வயதில் எங்கள் முதலாளிக்கு தெரியும், 14 வயதில் கோமணத்தை கட்டிட்டு ரஜி கமலஹாசன் வந்து உளுந்து உளுந்து நடிச்சிருக்கான் மாதக்கணக்கில். ரஜினி 3 நாள் காய்ச்சிட்டு பரட்ட, 3 நாள் காய்ச்சிட்டு பரட்ட. அட கொடுமைக்காரனுங்களா, படம் முடியும் போது ஸ்ரீதேவியை ரஜினி ரேப் பண்ணுறாரு, ஷார்ட் காட்ட மாட்டாங்க. பிஎஸ் ஈரப்பா நம்பியா பண்ணுற பேசுறதுக்கு அந்த சீனை பார்த்துக்கப்புறம் மறுநாள் டைட்டில் பாராட்டான மட்டும் தலைவாங்கிறாங்க. ஒட்டுமொத்த திரையுலக ஜாம்பவான்கள் கலந்து கொண்ட பாராட்டுரை நிகழ்ச்சி Blacksheep Panchu 80 with PAR. Watch it only on BSLU.